Welcome to Programming Inspire. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா leap year. So ஒரு given year ஒரு leap year ஆ இல்லையா நம்ம எப்படி நம்ம செக் பண்றதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். And first நம்ம leap year னா என்னன்னு பார்க்கலாம். Then leap year னா என்னன்னு பாத்தீங்கன்னா so normal days பாத்தீங்கன்னா நமக்கு 365 days இருக்கும். அதே நம்ம leap yearல பாக்கும்போது நமக்கு 366 days இருக்கும். February month 29th ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த leap year one time namalukku indha leap year namalukku occur agum so ipo pathina logically eppadi nam indha leap year namak calculate pannuvom pathina so nam or year eduthutona adha nam 4 ala divide panni paakumbodhu namakku remainder namalukku 0 vanduchina and year nam leap year solli namak consider pannuvom so ella year kum namalukku indha condition namakku satisfy aguma nu pathina kandipa agadu so idu vende except that century years so indha century years ku vand pathina 4 ala divisible agra indha condition namalukku satisfy agadu first nam indha century years nam enna paakalam then century year na enna pathina idu oru nootraandu nu sollalam idu vende eppadi nam find pannalam pathina so last digit pathina namakku 00 nu irukum so the example pathina the 1200 1300 idala nama vandu century years nu solluvom so ipo pathina nama indha 4 ala divisible agara condition namakku indha century years ku namakku vandu set agadu so the condition namakku satisfy agadu so indha video la nama enna paakabar pathina so indha leap year na enna the leap year namakku eppadi nama kandupidikka porom then indha century years na enna so pathina indha condition so 4 ala divisible agara condition ku indha century years namakku satisfy agadu so yen satisfy agadu nu sollitte nama indha video la nama brief ah paakalam first in the leap year concept பத்தி நம்ம first நம்ம பார்க்கலாம் then first நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா then 1 year க்கு நம்மளுடைய earth எத்தனை டைம்ஸ் rotate ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 365.242375 times நம்ம rotate ஆகுது so இத நார்மலா நம்ம எப்படி எடுத்துக்கறோம் பாத்தீங்கன்னா 365 days ன்னு சொல்லி நம்ம கணக்குல எடுத்துக்கறோம் so இதல பாத்தீங்கன்னா the remaining 0.242375 days so இத நார்மல் டேஸ் கூட நம்ம இத கால்குலேட் பண்ணல so இத பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு so இத நம்ம நார்மலா நம்ம வந்து ஹார்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 5 hours then 48 minutes ன்னு சொல்லி நமக்கு கால்குலேட் ஆகும் so இத அப்ராக்ஸிமேட்டா நம்ம வந்து கால்குலேட் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம அப்ராக்ஸிமேட்டா நம்ம 6 hours சொல்லி நம்ம இத வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இதல பாத்தீங்கன்னா நமக்கு 6 hours சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 6 hours நம்ம என்ன பண்ண போறோம் சோ நமக்கு இந்த 6 hours நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த 6 hours நான் 4 ஆல நம்ம இன்டு பண்ண போறோம் சோ 4 ஆல இன்டு பண்ணும்போது எனக்கு 24 hours நமக்கு கிடைச்சிருச்சு சோ இந்த 24 hours நம்ம 1 டேவா எடுத்துக்கறோம் then அந்த 1 டே தான் நம்மளோட லீப் இயர் இந்த 4 ன்ற இத மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு 4 வருஷத்துக்கு நமக்கு ஒரு தாட்டி தான் நமக்கு லீப் இயர் வரும் சோ அத தான் இந்த 4 நமக்கு மென்ஷன் பண்ணுது சோ இந்த 4 வருஷத்துக்கு நம்ம ஒரு தாட்டி இந்த 1 டே நமக்கு எக்ஸ்ட்ரா வருது அத தான் நம்ம லீப் இயர் நம்ம சொல்றோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோகிராமிங் கான்செப்ட் குள்ள வரலாம் சோ இந்த गिवन இயர் நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும்போது அது ரிமைனிங் நமக்கு சோ ரிமைண்டர் நமக்கு 0 வந்துருச்சுனா நமக்கு அது வந்து லீப் இயர் நம்ம சொல்றோம் சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் 1600 இது ஒரு செஞ்சுரி இயர் தான் சோ இத நான் 4 ஆல டிவைட் பண்றேன் ஆனா நமக்கு 0 வந்துச்சு பாத்தீங்கன்னா இது நமக்கு லீப் இயர் சோ இட்ஸ் சேம் சோ இத பாத்தீங்கன்னா 1700 இது நமக்கு ஒரு செஞ்சுரி இயர் இத வந்து நான் 4 ஆல நான் உங்களுக்கு டிவைட் பண்றேன் then அத டிவைட் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 0 தான் வருது ஆனா பட் இது not a leap year சோ இத வேணா நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க சோ ஏன் இது வந்து நமக்கு லீப் இயர் நமக்கு இல்ல so ஏன் நம்ம இந்த செஞ்சுரியை நம்ம லீப் இயரா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அப்ராக்ஸிமேட்டா இதுல 6 hours எடுத்துக்கேன் பட் ஆனா நமக்கு ஒரிஜினல் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 hours then 48 minutes தான் நம்மளுடைய ஒரிஜினல் டைம் then இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்கு நான் எத்தனை hours நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துக்கோம் நம்ம பார்க்கலாம் 12 minutes நமக்கு எக்ஸ்ட்ரா டைம்ல இருக்கு சோ எக்ஸ்ட்ரா டைம்ல நமக்கு ஆட் ஆகுது then இத பாத்தீங்கன்னா நான் அதுல டிஃபரன்ஸ் பண்ணிருக்கேன் அந்த டிஃபரன்ஸ் பண்ணது எனக்கு 12 minutesல இருக்கு சோ நம்ம செஞ்சுரி இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் 100 then 12 தென் பாத்தீங்கன்னா 1200 minutes எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைமா இருக்கு சோ ஒரு செஞ்சுரி இயருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 1200 minutes நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு தென் அந்த 1200 minutes நான் ஹார்ஸா கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 20 hours னு சொல்லி வந்துருச்சு சோ இந்த 20 hours நான் அப்ராக்ஸிமேட்டா நான் 24 hours னு சொல்லி நான் அப்ராக்ஸிமேட்டா நான் எடுத்துக்கிறேன் சோ இந்த 24 hours பாத்தீங்கன்னா எனக்கு 1 day னு சொல்லி எனக்கு வந்துருச்சு சோ இந்த 24 hours நான் எடுத்துக்கிறேன் பட் இதல பாத்தீங்கன்னா சோ இந்த 100 வருஷத்துல எனக்கு 20 hours ன்றது எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ இதனால நான் செஞ்சுரி இயர்ஸ் நான் வந்து லீப் இயரா நான் consider பண்ணல இப்ப பார்த்தனால எனக்கு வந்து எக்ஸாக்ட் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு 20 hours ஆனா நான் அப்ராக்ஸிமேட்டா அதனா 24 hours எடுத்துர்க்கேன் சோ இதுலயே நமக்கு 4 hours நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 100 வருஷத்துக்கு எனக்கு 4 hours னா சோ இதே நான் 400 இயர்ஸ்க்கு எனக்கு எத்தனை எவ்வளவு hours வரும் பாத்தீங்கன்னா 4 × 4 then 16 hours வரும் சோ இதையும் நான் அப்ராக்ஸிமேட்டா நான் வந்து 24 hours னு எடுத்துக்கிறேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது 16 hours and so 400 இயர்ஸ்க்கு எனக்கு 16 hours ன்றது எனக்கு கம்மியா இருக்கும் சோ அதனால நான் இத லீப் இயரா நான் கன்சிடர் பண்றேன் so இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 16 hours தான் எனக்கு வந்திருக்கு so 16 hours ன்றது எனக்கு கம்மி so இது அப்ராக்ஸிமேட்டா நான் 24 hours நான் எடுத்துக்கிறேன் இப்ப பார்த்தாங்க நமக்கு ஒரு அன்பாலன்சிங்கா தான் இருக்கு so நமக்கு எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 8 hours எனக்கு டிஃபரன்ஸ் வருது so இந்த 8 hours ன்றத பாக்கும்போது 400 years la 8 hours endradhu enakku kammiya da irukku so adanal na 400 years ku oru that na leap year na consider panikiren so idhu da nammaloda basic ana concept so ipo pathina leap year endradhu nama 4 ala divisible panna mattum podadhu so 4 ala so oru normal year a irundhuchina adha vandu nama 4 ala divide panna podum so namakku remainder 0 vanduchina nama vandu adha leap year nama consider pannalam idhe nama century year nama kandipa 400 ala nama divide panni paakanum so century years nama 4 ala divide panni paathana adukku namakku 0 vanda mattum leap year consider பண்றோம் இல்லனா நம்ம the leap year நம்ம கன்சிடர் பண்ணல சோ இதுதான் இந்த புரோகிராமிங்கோட பேசிக்கான கான்செப்ட் சோ இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும் இத நீங்களே புரோகிராம் எழுதலாம் சோ இத பிராக்டிகலா நம்ம எப்படி நம்ம இம்ப்ளிமென்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் First, we will declare a variable then we will input then int நம்ம year தான் கொடுக்க போறோம் அதனால the int then next பாத்தீங்கன்னா input சோ inputல என்ன கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா enter the year So now the year number enter panikkalam next pathina if condition ah kudukuren then if condition pathina then if nammaloda year then modulus of 4 so innoda year pathina 4 ala enakku divide aganum then equal to then 0 4 ala divide panna enakku 0 enakku equal pathina enakku 0 nu varanum then na next pathina na and use panikkiren then and next year then modulus of 100 then modulus of 100 then not equal to then 0 Then next na r operator use பண்ணிக்கிறேன் then r இதில் பாத்தீங்கன்னா year then modulus of 400 equal to then 0 so modulus of 400 then equal to then 0 கொடுத்துக்கிறேன் then next பாத்தீங்கன்னா நான் print பண்றேன் print is the leap year and else print is not a leap year So first நம்ம என்ன பாத்தீங்கன்னா நான் and operator யூஸ் பண்ணிருக்கேன் சோ ரெண்டு கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகணும் then first கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா கொடுக்கிறது நம்ம நார்மல் இயரா இருந்துச்சுனா அந்த இயர் நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும்போது நம்ம ரிமைண்டர் நமக்கு 0 வந்திருக்கணும் அதே சேம் டைம் அது வந்து நமக்கு செஞ்சுரி இயரா இல்லாம இருக்கணும் then செஞ்சுரி இயர் பாத்தீங்கன்னா நமக்கு 100 ஆல நமக்கு டிவிசிபிள் ஆகும் not equal to sir அது நமக்கு செஞ்சுரி இயரா இருக்க கூடாது then செஞ்சுரி இயரா இல்லாம இருந்துச்சு நம்மளுடைய 4 கண்டிஷன் நமக்கு satisfy ஆச்சுனா then given year is a leap year இந்த ரெண்டு கண்டிஷன்ல இந்த கண்டிஷனால நமக்கு satisfy ஆகல So in the first condition la pathina namakku 4 ala namakku divisible agalna namakku straight ah is not a leap year solli namakku print aayirum at the same time namakku pathina idu vandu namakku ipo நம்ம century year so century year ஆனா நம்ம கண்டிஷன் நமக்கு satisfy ஆகல then next பாத்தீங்கன்னா நமக்கு r operator then r operatorல கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம் அதே year நம்ம 400 ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போறோம் then 400 ல நமக்கு divisible ஆச்சு அது நமக்கு 0 வந்துச்சுனா is a leap year so otherwise is not a leap year பாத்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு இந்த program நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா first enter the year வருது பாத்தீங்கன்னா நான் year கொடுக்கிறேன் நான் 1600 சொல்லிட்டு நான் first ஒரு year கொடுக்கிறேன் பாத்தீங்கன்னா 1600 is a leap year சொல்லி நமக்கு இதுல print ஆயிருச்சு then next நான் திரும்பி இத ரன் பண்றேன் பாத்தீங்கன்னா நமக்கு enter the year so நான் year பாத்தீங்கன்னா 1700 கொடுக்கிறேன் பாத்தீங்கன்னா 1700 is not a leap year சொல்லி நமக்கு print ஆயிருச்சு so நம்ம century years நம்ம வந்து டிஃபரன்ட் பண்ணி பார்க்கலாம் so பாத்தீங்கன்னா நான் 2020 கொடுக்கிறேன் then 2020 is a leap year So it's a current year 2020 is a leap year சொல்லி நமக்கு print ஆயிருச்சு சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு leap year என்ன சோ leap year ஓட கான்செப்ட் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சோ leap year ஓட கான்செப்ட் பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி நம்மால ஈஸியா நம்ம கோடிங் நம்மால ஈஸியா பண்ண முடியும் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 6 lines கோடிங் தான் சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம் சோ நமக்கு leap year ஓட கான்செப்ட் பத்தி நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா போதும் நம்மால ஈஸியா இத ரன் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க then மறக்காம subscribe பண்ணுங்க Thanks for watching my video